ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் ப்ராப்ளம்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபார் வந்து சாப்டர் 1 and 2, அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு 103 ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 104 104வது ப்ராப்ளம்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து முழுக்க காம்படிட்டிவ் பேஸ் பண்ண ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் பிசிக்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 10 மில்லியன் எலக்ட்ரான்ஸ் பாசஸ் ஃப்ரம் பி டு கியூ இன் 1 மைக்ரோசெகண்ட். அப்போ ஒரு மைக்ரோசெகண்ட்ல பி டு கியூ, ரைட்டா? ஸோ பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து கியூ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுதான் பி அப்படின்னு வச்சுப்போம், இதுதான் நமக்கு கியூ அப்படின்னு வச்சுப்போம். அப்போ பில இருந்து கியூக்கு, ரைட், எவ்வளவு சொல்லுறாங்க? 10^7 எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. எப்படி? 10 மில்லியன் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரம் த பாயிண்ட் பி டு கியூ மூவ் ஆகுது. எவ்வளவு நேரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஹேவ் கிவன் 1 மைக்ரோசெகண்ட். அப்ப 1 × 10^-6 microsecond, which is nothing but microsecond அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் விச் இஸ் கிராசிங் பாயிண்ட் பி டு கியூ, பாசிங், ரைட், பி டு கியூல போகுது. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, த கரண்ட் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கரண்ட். சோ கரண்ட் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் கியூ டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம பயன்படுத்தி எழுதிக்கலாம். சோ வி ஹாவ் சார்ஜ் அப்பான் டைம். இப்போ சார்ஜ் எங்க இருக்கு? சார்ஜ் நமக்கு தெரியல, ஆனா தே ஹவ் கிவன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல இருந்து வி கேன் ஈஸிலி டிஃபைன் த சார்ஜ். அப்ப சார்ஜ் என்ன சொல்லலாம்? சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு என் டைம்ஸ் இ. இது எங்க இருக்கு? குவான்டைசேஷன் கான்செப்ட்ல charge equal to n times e, number of electrons கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, it is very easy for us to calculate the charges, இல்லையா? So q which is equal to n times of e. n என்ன சொல்லிருக்காங்க? Which is nothing but 10^7 into 1.6 10^-19, இல்லையா? அது வந்து ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ். சோ இது என்ன சொல்லலாம்? 1.6 10^-12 கூலும். சிம்பிளா முடிஞ்சு, ஏன்னா சார்ஜ் அப்படின்றதால அதனுடைய யூனிட் என்னவா இருக்கும்? கூலுமா தான் இருக்க போகுது. சோ -19 + 7 விச் இஸ் ஈக்குவல் டு -12. அப்ப நமக்கு சார்ஜ் உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு, 1.6 10^-12 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இல்லையா? ரொம்ப சிம்பிள். அப்ப நமக்கு டைமும் கொடுத்திருக்காங்க, 1 × 10^-6 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதை நம்ம இன்னும் சிம்பிளா எழுதிக்கலாம். இது மேல போயிடுச்சு அப்படின்னு தட் பிகம்ஸ் 1.6 × 10^-12 + 6 மாறிடும், விச் இஸ் நத்திங் பட் 1.6 × 10^-6. சின்ஸ் திஸ் இஸ் த கரண்ட், அதனுடைய யூனிட் என்னவா இருக்க போகுது? ஆம்பியரா இருக்க போகுது. அண்ட் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனுடைய டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், கன்வென்ஷனல் கரண்ட் கான்செப்ட் தெரியும். எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் என்னுடைய கரண்ட் டைரக்ஷன் இருக்க போகுது, இல்லையா? அப்போ எனக்கு எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது? ஃப்ரம் த பாயிண்ட் பி டு கியூ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கு. அப்போ கரண்டோடைய டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கரண்டோடைய டைரக்ஷன் வந்து ஃப்ரம் த பாயிண்ட் கியூ டு பி, இல்லையா? ரொம்ப சிம்பிள், ஆப்போசிட் ஆஃப் த எலக்ட்ரான் மூமெண்ட் தான் கரண்டுடைய டைரக்ஷன் இருக்கும், நமக்கு தெரியும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் பிளேட் அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிள், பொறுமையாக பாருங்க. டவுட் எதுனா இருந்ததுன்னா உங்களுடைய கான்செப்சுவல் வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.